நீங்க சேரும் போது எப்படி இருக்கும்னு நினைச்சீங்க? சார் ரொம்ப நல்லா இருக்கும் சார், அட்மாஸ்பியர் வேற மாதிரி இருக்கும். அண்ட் யங்ஸ்டர்ஸ் வரும்போது தேப்ரிங் பண்ண எனர்ஜி, ஓகே, அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் ரெண்டும் மிக்ஸ் ஆகும் போது இட்ஸ் டெஃபினெட்லி வெரி பாசிட்டிவாக இருக்கும் லொக்கேஷனு. எல்லாருமே வந்து ரொம்ப ஹாப்பியாக ஜாலியாக, ஒன்று ஒரு பக்கம் வந்து ஹார்ட் ஒர்க் போயிட்டு இருக்கும், இன்னொரு பக்கம் அந்த ஹார்ட் ஒர்க் பண்ணும்போது தெரியாது நம்மளுக்கு, பிகாஸ் வி என்ஜாயிங் த ப்ராசஸ். ஸோ இட்ஸ் வெரி பாசிட்டிவ் ஃபீல்ட், ஒரு அட்மாஸ்பியராக இருக்கும். ஆமாம், அவர் தான் ஃபர்ஸ்ட் எங்களுக்கு வந்து அவரே நிறைய விஷயம் கற்றுக் கொடுப்பாரு. இப்போ இப்போ இவங்க சொன்ன மாதிரி நைட் லாஸ்ட் தூங்குறது அவர் தான் ஃபர்ஸ்ட், அவர் தான் எஞ்சிப்பாரு. அண்ட் ஒவ்வொரு விஷயமும் அவர்கிட்ட போகும்போது அப்பா அப்படின்னா உடனே அவர் இப்படி பண்ணுவார். ஸோ ஹீ இஸ் ஆல்வேஸ் அப்டேட்டட் நோ. ஸோ ஐ ஃபைண்ட் தட் வெரி இன்ஸ்பைரிங் அண்ட் இன்ஸ்பிரேஷனல். சார் வெரி சிம்பிளாக சொல்லணும், இப்போ பிளைண்ட்னா உடனே நம்ம கண்ணை மூடிடுறோம், இன்னும் இருட்டாயிடும். பட் ஒரு ஆக்டரை நீங்கள் வந்து கண்ணை திறந்துக்கிட்டு உங்களை வந்து ஆடியன்ஸை கன்வின்ஸ் பண்ணணும் எனக்கு பார்வை இல்லைன்னு, இட் இஸ் டஃப். பட் அது நான் அட்டெம்ப்ட் பண்ணியிருக்கேன், என் டைரக்டர் வந்து என்கிட்ட ஒர்க் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியிருக்கேன் நான் நம்புகிறேன். அண்ட் ஆடியன்ஸ் வந்து பார்க்கும்போது அவங்க அப்ரிஷியேட் பண்ணுவாங்க, ஐ எம் கான்ஃபிடென்ட். கரெக்ட், நல்ல விஷயம் சார். அது அதாவது ஒரு ஆக்டர் ட்ரை பண்ணும்போது வி ஹாவ் டு அப்ரிஷியேட். என்ன நடிப்பது வந்து ரொம்ப ஈஸியான தொழில் கிடையாது, ஒருத்தர் நடிக்கும் போது உங்களை நம்ப வைக்கணும். அது ஒருத்தர் நடிச்சு அதை நம்ப வைக்கும் போது ஐ அப்ரிஷியேட் இட். அண்ட் உதய் சார் எல்லாம் நல்லா பண்ணியிருக்காரு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இப்போ இந்த படத்துல வந்து என்னோட கேரக்டர் வந்து பியானோ வாசிக்கிற மாதிரி. அண்ட் ஒருத்தர் பியானோ வாசிக்கிறது ஈஸி, பியானோ வாசிக்கும் ஸ்டைல்ஸ் பாத்தீங்கன்னா சில பேர் வந்து இப்போ உங்களுக்கு வண்டி ஓட்ட தெரியும் போது ஈஸியா இருக்கும் வண்டி ஓட்டும் போது. அண்ட் இப்போ பியானோ வாசிக்கும் போது சில பேர் கீழே கீஸை பார்க்க மாட்டாங்க, நேரம் பார்த்துட்டு வாசிப்போம், நிறைய பார்த்துருப்பீங்க நீங்கள். ஒரு பிளைண்ட் பர்சன் வாசிக்கும் போது எந்த கீ எங்கேருந்து தெரியாது. ஸோ அது எப்படி எப்படி அவங்க கை வச்சு அந்த டோட்டலாக அந்த கீஸை ஃபீல் பண்ணுவாங்க, அங்கேருந்து வந்து நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டேன். ஓகே, இப்படி தான் பிளைண்ட் வந்து அவங்க வந்து இப்போது எப்படி அவங்க ஹவு தே யூஸ் ஏ இயர், ஹவு தே நோ எக்ஸாக்ட்லி எந்த காட் பிடிக்கிற, அதுவும் மிஸ்டேக்லாம் வாசிக்கும் போது அதெல்லாம் வந்து இட்ஸ் ஃபார் மீ, ஓ மை காட், இப்படி இருக்கா, இப்படி பண்ண முடியுமா, சென்ஸ் வச்சுட்டு இன்னும் ஜஸ்ட் யூஸிங் ஜஸ்ட் இன்னும் கண்ண முன்னால் நம்ம எதுவும் பண்ண முடியாது. பட் அதில் வந்து அவங்க பியானோ வாசிக்கும் போதோ இல்லாட்டி பாடும் போது இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கும் போது இட் ஃபீல்ஸ் ஸோ இன்ஸ்பிரேஷன், லவ் மை காட், இப்படி நம்ம இப்படிலாம் இருக்காங்களே, நம்மளை வந்து எவ்வளோ என்ன பண்ண முடியும். இட்ஸ் ஸோ யூனோ ஒன் மஸ்ட் ஸ்டெப் இன் லேர்னிங் நான் நினைப்பேன் எப்பவுமே. நிறைய ஃபிலிம்ஸ் வந்து எங்களை லீடு கொடுத்து செகண்ட் பார்ட். ஆமாம், சூப்பர் கேள்வி, சூப்பர் கேள்வி. இப்போ என்னன்னா இப்போ பார்ட் டூ வருமா வராதான் நைன்த் நீங்க பார்க்கும்போது தெரிஞ்சுப்பீங்க. நைன்த் பார்த்துட்டு தென் ஐ மீட், திரும்பி கோவைக்கு வருவேன், உங்களை மீட் பண்ணா அப்ப நம்ம பேசுவோம் அதை பத்தி. ஆனா இந்த கிளைமேக்ஸ் பத்தி சொல்லணும்னா, என்னோட சிஸ்டர் வந்து இந்த படம் பார்த்திருந்தாங்க ஹிந்தியில ரிலீஸ் ஆகும் போது, அண்ட் மாத்தி மாத்தி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே இருங்க எனக்்கு